IVM. வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது ஐவிஎம் வழங்கும் கதை பாட்காஸ்டின் வெண்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 150. ஏய், நம்ம 150வது எபிசோட் வந்துட்டோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? நான் 150 அப்படிங்கிற எபிசோட பொன்னியின் செல்வன்ல அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிவகாமியின் சபதம் 145வது எபிசோட்ல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வெண்வேல் சென்னில தான் எனக்கு இந்த 150வது எபிசோட் வாசிக்கிற பாக்கியம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த எபிசோட்ல வழக்கமா சொல்ற மாதிரி நம்ம முதல் நன்றிய ஆசிரியர் வெற்றிவேலுக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு அழகான கதையை யாருமே இதுவரைக்கும் தொடாத வரலாற்றில் ஒரு பகுதியை எடுத்துட்டு அவர் இந்த கதையை பண்ணியிருக்காரு. இந்த நாவலுக்காக, இந்த நாவலை நமக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு என்னோட முதல் நன்றி. அப்புறம் என்னை சப்போர்ட் பண்ணுற என்னோட அம்மாவுக்கு, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியான உங்களுக்கு நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த 150வது எபிசோடை யாருக்காவது ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். யாருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது முக்கியமாக எனக்குள்ளே இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாக்குனது என் அம்மா தான். அவங்களுக்கு நான் நிறைய தடவை நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கையில் அம்மாவுக்கு நன்றி சொல்லி தீருமா? அதனால அவங்கள விட்டுடலாம். அவங்க நன்றிக்கும் அப்பாற்பட்டவங்க. ஆனால் என்னோட கணவர் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு. அவரோட பர்த்டே கூட கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அதனால இந்த எபிசோட் 150 நான் அவருக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே ஜீவா, இது உங்களுக்காக. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட டைட்டில் விரலி கூத்து ஒன்றே முக்கியம். மூவேந்தர்களும் வேளிர்களும் நடத்துகிற ஆலோசனை சபையில் இருக்கும் அழிசி எல்லாருக்கும் புன்னகையோட வணக்கம் சொல்லிட்டு அவருக்காக ஒதுக்கி இருக்க இருக்கையில் உட்காந்துருந்தாரு. உட்காந்து அழிசி கிட்ட அழுந்தூர் வேளிர் திதியன், அதாவது எழினியோட அப்பா, பிடர்த்தலையன் எழினியோட அப்பா, அழிசி இளவரசர் தனக்கு பதிலாக ஒன்று அனுப்பி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னாரு அழிசி. எங்கே போயிருக்காரு அவரு? மூவேந்தர் கூடுற கூட்டத்துக்கு கலந்துக்கணும்னு முன்னாடியே அவருக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சோமே அப்படின்னாரு திதியன். பொண்ணு எழுனிக்கிட்ட சொல்லிவிட்டதை சொல்றாரு. அழிசி எதுவும் பேசாம அமைதியா இருந்தார். அப்போ இளம்பெரு சென்னி மன்னர், அவர் ரெண்டு சென்னி இளவரசர்களோட அப்பா இல்லையா, அவர் தன்னோட நரைச்ச பிடரி முடிய கோதிக்கிட்டே, அவன் எப்ப நம்ம கட்டளையை மதிச்சிருக்கான், இப்ப மதிக்கிறதுக்குன்னு விரக்தியோட சொன்னார். அழுந்தூர் இளவரசரும் இளவரசியும் எங்க, அவங்களும் சென்னியோட தான் இருக்காங்களா அப்படின்னு அழிசிய பார்த்து கேட்டாரு திதியன். ஆமா, அவங்களுக்கு பதிலா இளவரசி தான் என்னை இங்க அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு அழிசி சொல்லிட்டு இருந்தப்பவே குறுக்க வந்த சேரவேந்தர், நாம இங்க சென்னி கூட்டத்துக்கு வராதது பத்தி பேச வரல, மோரியரோட நடமாட்டம் பத்தியும் மோரியரோட நடக்க இருக்க போர் பத்தியும் பேசுறதுக்காக இங்க கூடியிருக்கோம் அப்படின்னு தன்னோட கம்பீரமான குரலால எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தினார். அப்போ பாண்டிய பெருவழுதி, மூவேந்தர் படையை இப்போ வழி நடத்துறது சோழ இளவரசர் வெற்றிவேல் சென்னி தானே, அவர் எல்லாமே இந்த கூட்டத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு கேட்டார். அவன் தான் வரலையே, அவனை பத்தி எதுக்காக இப்போ பேசி நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கோவமா கேட்டாரு இளம்பெரு சென்னி. உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்ச சேரல் வேந்தர் கோவத்தோட, மூவேந்தர் கிட்ட கேட்காம சென்னிக்கு கரும்பண்ணி நதியை தாண்டணும்னு ஆணையிடுற அதிகாரத்தை யார் கொடுத்தது? என்ன துணிச்சல்ல சென்னி படைத்தலைவன்களுக்கு அதை கட்டளையிடுவான்? சேர படைத்தலைவர் ஆதர்நெழினி, பாண்டிய படைத்தலைவர் மோகூர் பழையன் கிட்ட கூட சென்னி இதை பத்தி பேசல. தன்னிச்சையா சென்னி மட்டும் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அப்ப எந்திரிச்ச ஆதர்நெழினி, மோரியரோட தூதுவன் வந்தப்பவே இளவரசர் கிட்ட கேட்டுக்கிட்டோம் நாங்க தூதனை தாக்குறது முறையில்லைன்னு, ஆனா அவர் தூதுவனோட மூக்க அறுத்து அனுப்பி வச்சார்னு சொன்னதும் கோபம் வந்துடுச்சு அழிசிக்கு. நாற்காலியிலேருந்து எந்திரிச்சவரு, எழினி உனக்கு இப்போ கோவம் இளவரசர் உன் வார்த்தையை கேட்கலங்கிறதா, இல்லை தூதுவன் மூக்க அறுத்து அனுப்புனதா, அவன் உதவிக்கு வந்தவங்களை புலிக்கு இரையாக்கி அனுப்புனதா அப்படின்னு கேட்டார். அப்போ மோகூர் பழையன், இளவரசர் எங்ககிட்ட எப்போ விவாதிச்சு முடிவெடுத்திருக்காரு, தூதுவனோட மூக்க அறுத்து அனுப்புனதை தான் தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னாரு. அடே முட்டா பசங்களா, உங்களை ஒருத்தன் வஞ்சகமாக கொலை பண்ண வந்தால் என்ன செய்வீங்க? மூத்த மருமகனுக்கு சீர் பண்ணுறது மாதிரி மரியாதை பண்ணி அனுப்பி வைப்பீங்களா அப்படின்னு கோவமாக கேட்டார் அழிசி. ஆதன் எழினியும் மோகூர் பழையனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. வந்தவன் வெறுங்கையை வீசிட்டு ஒன்றும் வரல, கடுமையான விஷத்தை கொண்டு வந்து இளவலை கொலை பண்ண முயற்சி பண்ணான்.
ஆனால் அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இளவல் சென்னி பிடர்த்தலையின் மூலமாக அதை முறியடித்தது மட்டும் இல்லாமல் அந்த விஷத்தை அந்த தூதனையே குடிக்கவும் வச்சாரு அப்படின்னாரு அழிசி. சேரல்வேந்தர் உடனே வஞ்சகமாக விஷத்தை கொண்டு வந்திருந்தா அவன் மூக்கை மட்டும் இல்லை தலையும் துண்டாக்கி மோரிய நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் சென்னியோட முடிவு அவர் தனியாக எடுத்தது எல்லாருக்கும் எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கு அழிசி. அது தப்புன்னு உனக்கு புரியலையா? அவனோட தன்னிச்சையான போக்கு நம்ம ஒத்துமையை கரைச்சிடுமோ அப்படின்னு பயப்படுறேன் நான் வருத்தத்தோடு சொன்னார். கோழியூர் இளவரசரோட முடிவு எதுனாலும் அது நிச்சயம் சரியாக தான் இருக்கும் சேரமண்ணா. அவர் கட்டளை போட்டால் அதுலேருந்து ஒரு நாளும் நான் மாறவே மாட்டேன். வீரத்தையும் பொண்டாட்டியும் மட்டும் ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகிற அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ரெண்டு படித்தலைவர்கள் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் இளவரசரை தப்பாக நினைக்க வேணாம். யோசிக்காம அவர் எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதில்ல அப்படின்னாரு அழிசி. சென்னி சொல்றது செய்யறது அத்தனையும் நியாயப்படுத்தாத அழிசி, அவன் என்ன பண்றான்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னாரு மலையமான்காரி. அந்த புறத்துல பொண்ணுகளோட காலடியில பொழுத கழிச்சிட்டு இருக்க உனக்கு எல்லையில காவ காத்து எதிரிகளை வேட்டையாடிட்டு இருக்க இளவரசரை பத்தி பேச எந்த தகுதியும் இல்லை, வாயை மூடிக்கும் அப்படின்னாரு அழிசி காரியை பார்த்து. நான் அந்த புறத்தில் பொண்ணுகளோட காலடியில் பொழுத கழிச்சுட்டு இருக்கேன்னா அவன் போர்க்காலத்தில் பொண்ணுங்களோட மடியில் காலத்தை கழிச்சுட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் என்ன சாதிச்சிருக்கான்னு அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அழிசி அப்படின்னு கேட்டாரு காரி. அடே காரி, சென்னியா என்ன சாதிச்சிருக்காருன்னு கேட்குற சொல்கிற கேட்டுக்கோ. கொடுமையான விஷத்தை கொண்டுட்டு வந்தான் மோரிய தூதன். அவன் பிளானை முறியடிச்சு மூக்கை அறுத்து மோரிய படையை வழி நடத்துகிற இந்திரசேனையை எச்சரிக்கை பண்ணார். அடுத்து தசவர்க்கிகள் பல பேர் விடிய காலையில் இளவரசரையும் தூங்கிட்டுருக்க படைத்தலைவர்களையும் கொன்று போட கமுக்கமாக மொழிபெயர் தேசத்துக்குள்ளே ஊடுருவினாங்க. இருட்டோட இருட்டாக பதுங்கி விஷ ஆயுதங்களோட தாக்க வந்த தசவர்க்கிகளை பார்த்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்டார் அழிசி. வாழை வச்சு அடித்து எல்லாரையும் சாகடிச்சிருப்பேன்னு மலைமான்காரி சொல்லிட்டு இருக்கும்போதே குறுக்க வந்த அழிசி கிழிச்சிருப்படா, தசவர்க்கிங்க ஊடுருவிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே கையோட காலோட போயிடுவ, நீ வாழை எடுப்பியா அப்படின்னு அழிசி கேட்டது கூடியிருந்தவங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. தசவர்க்கிங்க பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வதந்தின்னு பரவன செய்தி அத்தனையும் நெஜம். அப்பேற்பட்ட தசவர்க்கிகளை தனி ஒருத்தரா நின்று எதிர்த்து வேட்டையாடி இருக்காரு இளவரசர். தூதன் கோபத்தில் உளர்ன சின்ன குறிப்பை வச்சுக்கிட்டு எதிரிகளோட தாக்குதலை கெஸ் பண்ணி முன்னாடியே கரும்பண்ணி நதியை தாண்டின மோரிய குதிரைப்படை வீரங்களை கொன்னு இந்த மொழிபெயர் தேசத்தை காப்பாத்திருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் மொழிபெயர் தேசம் எப்பவும் மோரியர்கள் கட்டுப்பாட்டில் போயிருக்கும். சாணக்கியன் கொள்ளு பேத்தி இந்திரசேனையோட தந்திரத்தில் கலிங்கம் விழுந்த அடுத்த கிழமையே இந்த மொழிபெயர் தேசம் விழுந்திருக்கும். தென்னாடியின் நேரம் எரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம குழந்தைங்க செத்து போயிருப்பாங்க, பொண்ணுங்க வேட்டையாடப்பட்டிருப்பாங்க. நாமளும் கள்ள குடிச்சிட்டு இப்படி ஆலோசனை பண்ணிட்டு இருக்க முடியாது. போர்னாலே கண்ணிங்க கொசுவத்துல மறைஞ்சுக்கிற பேடிங்க இளவரசரை பத்தி ஏதாவது சொன்னா அவங்க தலையை வெட்டிடுவேன். பேசுறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா யோசிச்சு பேசுறது நல்லதுன்னு கிட்டத்தட்ட ஒரு மிரட்டு மிரட்டினாரு அழிசி. அழிசி கூட்டத்தில் பேசுறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, இனி மீறினா கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாரு சோழ அரசர் இளம்பெரு சன்னி. அவர் மலையமான் காரியை பார்த்து அழிசிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. இவன்கிட்ட நீங்க எதுக்கு அரசே மன்னிப்பு கேட்குறீங்க? மூவேந்தர்களுக்கு கட்டுப்பட்டு இவன் தலையை வெட்டாம இருக்கேன் இல்லைன்னா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு முறைச்சாரு அழிசி. உடனே பாண்டிய அரசர் அழிசி, மோரியர்களோட குதிரைப்படைய தோக்கடிக்கிறது வரைக்கும் சரி, ஆனா சரணடைஞ்சவங்க எல்லாரையும் எதுக்கு சென்னி கொன்னு போட்டான்? புறமுதுகிட்டு ஓடுறவங்களை கொல்றது நம்ம போர் முறைக்கு எதிரான கோழைத்தனம்னு உனக்கு தெரியாதா? அதுலயும் சென்னி சரணடைஞ்சவங்களை ஓட ஓட விட்டு விரட்டி கொன்னு இருக்கான், இது மிருகத்தனம் இல்லையா? இது மாதிரி பண்றதை நாம ஒரு நாளும் ஏத்துக்க கூடாது. சென்னியோட கோழைத்தனம் அவனுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தென்னாட்டு அரசர்களுக்குமே கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னவரு இளம்பெரு சென்னியை பார்த்து, கொழியூர் அரசே, இளவரசரை நீங்களாவது கண்டிக்க கூடாதா அப்படின்னு கேட்டாரு பாண்டிய அரசர். அவன் பண்ணதை கண்டிச்சுதான் இங்க மொழிபெயர் தேசத்துக்கு நாடு கடத்திருக்கேன், இனி அவனை என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல, அவனா அடங்கினாதான் உண்டு, வேற வழி இருந்தா சொல்லுங்க யோசிக்கலாம் அப்படின்னாரு மன்னர். உடனே சேரவேந்தர் அழிசி, மோரிய வீரர்களை கொலை பண்ணதுக்கும் மோரிய இளவரசன் செல்யூக்கச தலைகீழே தொங்க விட்டதுக்கும் என்ன நியாயத்தை சொல்ல போற? மோரியர்கள் என்னதான் எதிரியாக இருந்தாலும் மேற்க காந்தாரத்தில் இருந்து கிழக்க காமதேனு வரைக்கும் வடக்க இமயத்தில் இருந்து தெற்க கரும்பெண்ணை நதி வரைக்கும்
பறந்து விரிஞ்சிருக்க மகா பெரிய பேரரசோட இளவரசன் அவன். அவன் கையை வெட்டி அவனை தலைகீழா தொங்க விட்டது தப்பு, பெரிய தப்பு. இந்த காட்டு மிராண்டித்தனத்துக்கு என்ன காரணம் சொல்ல போற? இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இதுக்கு சென்னி கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னாரு. அப்போ அழிசி இளம்பெருஞ்சனிய பார்த்த அரசே, பசுவோட உயிருக்கு தன்னோட பையன் உயிரையே கொடுக்க துணிஞ்சவர் மனுநீதி சோழர். அவர் பண்ணது காட்டுப்பிராண்டித்தனமா அப்படின்னு கேட்டார். என்ன கேள்வி இது அழிசி? எல்லாருக்கும் நீதி ஒண்ணுதாங்கிறத புரிய வைக்கத்தான் மன்னர் தன்னோட பையனையே கண்ணோட உயிருக்கு பதிலாக கொடுக்க துணிஞ்சாரு அப்படின்னாரு சேர மன்னர். உடனே அழிசிய சேர மன்னரை பார்த்து, வில்வேந்தே, மனுநீதி சோழர் மரபில் வந்தவர் சோழ இளவரசர் வெற்றிவேல் சென்னி. அவர் செங்கோல் ஒரு நாளும் தப்பு பண்ணதில்லை அப்படின்னார். என்ன அழிசி, எதை எதோட ஒப்பிட்டு சொல்ற? சென்னிய செம்பிய சோழனோட கம்பேர் பண்றியா அப்படின்னு கோவமா கேட்டாரு சேர மன்னர். இரட்டை சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு எதிர்பார்க்காத நேரத்துல கரும்பண்ணை நதியை தாண்டி ஓய்வெடுத்துட்டு இருக்க நம்ம வீரர்களை கொன்னு மரத்துல தொங்க விட்ட மோரியர்கள் பண்ணது சரின்னா, அவங்கள ஓட விட்டு விரட்டி கொண்ட இளவரசர் பண்ணதும் சரிதான். கோழியூர் இளவரசர் காவ காக்குறான்னு பெரிய நம்பிக்கையோட தூங்கிட்டு இருந்த கிராம மக்களை கொன்னு அவங்களோட உடைமைகளை தீக்கிரையாக்குன செல்யூக்கஸ் பண்ணது எந்த தர்மத்துல வரும்? போருக்கு தொடர்பில்லாத மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லை பகுதியில் போர் நடத்துகிறோம் நாம். தூங்கிட்டு இருந்தவங்களை உயிரோட எரிச்சு உயிருக்கு பயந்து ஓடினவங்களோட முதுகில் அம்பையும் ஈட்டிகளையும் எரிஞ்சு பொண்ணுகளையும் குழந்தைங்களையும் கூட இறக்கம் இல்லாமல் கொன்று வீசின செல்யூக்கஸ் பண்ணது சரின்னா, அவனை தலைகீழாக தொங்க விட்ட கோழியூர் இளவரசர் வெற்றிவேல் சென்னி பண்ணதும் சரிதான். செல்யூக்கஸ் பண்ண தப்புக்கு உள்ள சரியான தண்டனை தான் இளவரசர் கொடுத்துருக்காரு. செல்யூக்கஸோட அக்கிரமத்தால் அழிக்கப்பட்ட கிராமங்கள்லேருந்து உயிர் பொழைச்சவனோட ஆசை இது. ரெண்டு பக்கமும் விசாரிச்சு தான் இளவரசர் அந்த விஷயத்த பண்ணார். அதுவும் உயிர் பொழைச்ச அந்த பையன்தான் மோரிய இளவரசனை போரில் தோக்கடிச்சு கையை வெட்டி இழுத்துட்டு போய் தலைகீழா தொங்க விட்டான் அப்படின்னாரு அழிசி. என்ன வீரன் ஒருத்தனா மோரிய இளவரசனோட கையை வெட்டுனா அப்படின்னு குறுக்க அதிர்ச்சியோட கேட்டாரு பாண்டிய மன்னர். ஆமா அப்படின்னாரு அழிசி. இது அநியாயம். மோரியர்கள் ஃபாலோ பண்ற மனு தர்மப்படி இது தப்பு. சத்திரியர்கள் சத்திரியர்கள் கூட போர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னாரு பாண்டிய மன்னர். அந்த தர்மத்தை சென்னி ஃபாலோ பண்ணல, அது மட்டும் இல்லாம அப்படின்னு அழிசி சொல்லும்போது வேற என்ன அப்படின்னு குரல் வந்துச்சு. நமக்குன்னு தனியா போர் முறை இருக்கு, நீதி இருக்கு, அதனாலதான் சென்னி இந்த தண்டனையை கொடுத்தாரு அப்படின்னாரு அழிசி. என்ன நீதி அது அப்படின்னு கேட்டாங்க. இங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லை. வாழை எடுத்தவங்க எல்லாரும் வீரங்க தான். செங்கோடன் செல்யூக்கஸ் கிட்ட போர் பண்ணி தான் அவன் கையை வெட்டுனான். செல்யூக்கஸ் செஞ்ச தப்புக்கும் அவன் தோல்விக்கும் உள்ள தண்டனை அது. செல்யூக்கஸ் தண்டனைக்கு தகுதியானவன். இந்த கரும்பண்ணை நதியை பார்க்குற ஒவ்வொரு மோரியனுக்கும் எரியொளி வீரன் கையில் தொங்கிட்டு இருக்க செல்யூக்கஸ் தான் நினைவு வரணும். நதிக்கிட்ட வரவே பயப்படுவாங்க. இளவரசரோட செங்கோல் ஒரு நாளும் தப்பு பண்ணதில்லை. அதை பற்றி இனிமேல் யாரும் விமர்சனம் பண்ண வேணாம். நடந்ததை பற்றி பேசி எந்த யூஸும் இல்லை. இனி நடக்க போகிறத பற்றி பேசுவோன்னு காட்டமாக சொன்ன அழிசி நாற்காலியில் உட்கார்ந்தார். அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஆய் நாட்டு வெளியூர் பொங்கனக்கிழானும் பிட்டங்கொற்றனும் எதுக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு வரல அப்படின்னு கேட்டார். இளம்பெரு சென்னி மன்னர் ஆதன் எழுனியை பார்த்து செய்தி அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை, மோரிய தூதுவங்க கொங்கணத்துக்கும் போனதாக கேள்விப்பட்டேன். அதனால கூட ரெண்டு பேரும் வராமல் இருக்கலாம் அப்படின்னாரு. முதிரைமலை கோமான் கொங்கண நாட்டில் இருக்க வரைக்கும் நன்னனுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. எதையும் அவங்க ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க அப்படின்னாரு சேர மன்னர் பெருமையாக. உடனே எருமை நாட்டோட அரசர் கரும்பண்ணை நதிக்கரையில தரன்றிருக்க மோரிய படையை எதிர்க்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டார். நாற்காலியில இருந்து எந்திரிச்ச பழையன் என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் மூவேந்தர் படையை வழி நடத்துற சோழ இளவரசர் மேலையும் அதோட படைத்தலைவர் அழிசி மேலையும் முழு நம்பிக்கை இருக்கு. ரெண்டு பேருமே வீரத்திலையும் போர்லையும் சிறந்தவங்க. மோரியர்கள் இதே எண்ணிக்கையில இருந்தா மொழிபெயர் நாட்டில் தங்கி இருக்க படையே போதும். ஆனால் அசோகன் இந்த தடவை தென்னாட்டை எரிச்சு சாம்பலாக்குற வரைக்கும் ஓய மாட்டான். அதனால சேர சோழ பாண்டியர்கள் இன்னும் சிற்றரசங்க பராமரிக்கிற படை அத்தனையும் கரும்பண்ணி நதியோட தென்கரையில் குவிஞ்சா மட்டும்தான் நாம் இந்த தடவை மோரிய படை வீரங்க நதியை தாண்டறதை தடுக்க முடியும். நமக்கு நேரமும் ரொம்ப கம்மியாக இருக்கு. சீக்கிரமாக முடிவெடுக்கணும். இனி மூவேந்தர்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாரு. மூவேந்தர்கள் மூணு பேரும் அழிசியை பார்த்தாங்க. பாண்டிய படைத்தலைவர் பழையன் சொல்றது முழுசும் உண்மை.
கலிங்கத்தை பிடிச்சதுமே மோரியர்கள் தென்னாட்டை பார்த்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க எதுக்காகவோ இன்னும் வராம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆதன் எழுனி குறுக்க வந்து அவங்க எதுக்கும் லேட் பண்ணல, செல்லிகோ சாவு அவங்களுக்கு பயத்தை கொடுத்துருச்சு, நிச்சயமா செல்லிகோசோட சாவுக்கு பழிவாங்க வந்தே தீருவாங்க. கலிங்கத்துல தங்கி இருக்க படை பெரும் படையில சின்ன படம் மட்டும்தான் இப்போ இங்க கரும்பண்ணை நதிக்கரையில பாசறை அமைச்சு தங்கி இருக்காங்க. மிச்ச படையும் வந்தா நமக்கு பெரிய சவாலா இருக்கும். அவங்களோட கலிங்கத்துல சிறைப்பட்ட கலிங்க வீரர்களும் சேர்ந்துக்கிட்டா கரும்பண்ணை நதியை நாம கண்டிப்பா இழந்துடுவோம். கரும்பண்ணை நதி விழுந்துச்சோ தென்னாடே விழுந்த மாதிரி. செல்லுக்கொசை தொங்க விட்டு மோரியர்களை அவமானப்படுத்திட்டோம், கண்டிப்பா அதுக்கான பலனை நாம அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னாரு. அது வரைக்கும் பேசாம உட்காந்துருந்த சோழ மன்னர் இளம்பெருஞ்சன்னி எந்திரிச்சாரு. எல்லாரும் உடனே மரியாதைக்காக எந்திரிக்க ட்ரை பண்ணாங்க, கையை அசைச்சு யாரையும் எந்திரிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாரு மன்னர். பிந்துசார மோரியன் காலத்தை விடவும் இப்போ நடக்க போற போர் கொடூரமா இருக்க போகுது. அதுலயும் சாணக்கியன் குறுத்து இருக்காளே, அவ படைக்கு தலைமை தாங்குறான்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னாரு. சொன்னவர் அழுந்தூர் வேலு திதியனை பார்த்து, திதியா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. ஆதன் எழுனியும் பழையனும் சொன்னது சரிதான் எனக்கு படுது. நமக்கு இப்போ மூணு வழி இருக்கு. முதல்ல மோரியர்கள் கரும்பண்ணை நதியை தாண்டி நம்மளை அடிக்கிறதுக்குள்ள நாம கரும்பண்ணை நதியை தாண்டி போய் மோரியர்களோட பாசறையை அழிச்சு துவம்சம் பண்ணணும். எரி பறந்த இடத்துல வடுக நாட்டிலையும் தென்கலிங்க நாட்டிலையும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்பவே குறுக்க வந்த பாண்டிய அரசர், அது ஒரு நாளும் நடக்காது திவ்யா, காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க வழக்கத்தை நாம ஒரு நாளும் மீறக்கூடாது, எந்த காரணத்தை வச்சும் பட கரும்பண்ணை நதியை தாண்டக்கூடாது அப்படின்னு சத்தமா சொன்னாரு. அப்படின்னா மோரியர்கள் நதியை தாண்ட முயற்சியை நாம முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அமைதியா திதியன். மூவேந்தர்கள் தனித்தனியா பார்த்து வச்சுட்டு இருக்க படை அப்புறம் வேளிர்களோட படை அத்தனையும் மொழிபெயர் தேசத்துல கொண்டு வந்து நிறுத்துறதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னாரு. அப்போ அழிசி திதியனை பார்த்து, மூணாவது வழி என்ன அப்படின்னு கேட்டார். மோரியர்கள் சொல்றதை கேட்டுட்டு உடன்படிக்கை பண்ணிக்கிறது அப்படின்னாரு திதியன். அதுக்கு வாய்ப்பே இல்லை திதியா, வெற்றி இல்லை வீர மரணம் அப்படின்னு கத்தி சொன்னாரு சேரமன்னர். உடனே பாண்டிய மன்னர், மோரியங்க ஏற்கனவே படைய கரும்பண்ணை நதிக்கரையில மறுகரையில குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம மொத்த படையும் கொண்டு வர நாள் ஆகுமே, அது வரைக்கும் மோரியர்கள் போருக்கு ரெடியாக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், நம்ம படை வந்து சேர்றதுக்குள்ள அவங்க நதியை தாண்ட முயற்சி பண்ணா எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு கேட்டாரு. இப்போ இருக்க நிலைமையில படையை திரட்டுறது தவிர வேற வழி இல்லை, அதுக்குள்ள போர் வந்தா நம்ம வீரர்களை வச்சு மோரியர்கள் நதியை தாண்ட விடாம தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா நாம முந்திக்கிட்டு நதியை தாண்டி அவங்க எதிர்பார்க்காத அதிரடி தாக்குதலை தொடுக்கணும் அப்படின்னாரு சேரமன்னர். அங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க மூவேந்தர்கள் மூணு பேரும் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அப்புறம் இளம்பெருசன்னி அத்தனை பேரும் படைகளை திரட்டி கரும்பண்ணி நதியோட தென்கரையில அணிவகுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குதிரை ஒன்னோட குளம்படி சத்தம் அவங்க கிட்ட வந்துச்சு. குளம்படி சத்தம் நின்று அடுத்த நிமிஷம் அழுந்தூர் இளவரசி அந்த அவைக்குள்ள நுழைஞ்சா. உள்ள நுழைஞ்சப்பவே தலையை குனிஞ்சு எல்லாருக்கும் மொத்தமா வணக்கத்தை சொன்னான். சோழ இளவரசர்கிட்ட இருந்து செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு மூச்சு வாங்கிக்கிட்டே பேசினான். உட்காந்துருந்தவங்க எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அழுந்தூர் வேளி திதியன் அதாவது எழுனியோட அப்பா மட்டும், என்ன என் மருமகன் என்ன செய்தி அனுப்பியிருக்காரு அப்படின்னு மகளை பார்த்து சந்தோஷமா கேட்டாரு. அப்போ இளம்பெருசன்னி கூட்டத்துக்கு வர முடியாததுக்கு வருத்தம் சொன்னானா அப்படின்னு கேட்டாரு. பதில் சொல்ல கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டா எழுனி. குதிரையில வந்திருந்ததால கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு நின்னா. அப்புறம் ஆதன் எழுனிய உடனே குட்டும நாட்டு படையை திரட்டி குடகு நாட்டுல பாசறை அமைக்க சொல்லி கட்டளை போட்டிருக்காரு. சேர நாட்டு படை மேற்கு கடற்கரை ஓரமாவே போய் குட்டும நாட்டுக்கு கிழக்க பாசறை அமைக்கணும்னு, பாண்டிய நாட்டு படைகள் அழுந்தூர் படையோட சேர்ந்து மேல் குட்டுவத்தை பார்த்து போகவும் ஆணை போட்டிருக்காரு அப்படின்னா. அழுந்தூர் இளவரசி சொன்னதை கேட்டதும் எல்லாரும் திகைச்சாங்க. மோரிய படையானா கரும்பண்ணை நதிக்கரையில வந்து திரண்டு தங்கி இருக்காங்க, அதனால தென்னகத்தோட ஒட்டுமொத்த படையும் மொழிபெயர் தேசத்துக்கு நகர்த்த முடிவெடுத்திருக்காங்க எல்லாரும். இந்த நிலைமையில போருக்கு தொடர்பே இல்லாத மேற்கு கடற்கரையோரம் பார்த்து சேர பாண்டிய அழுந்தூர் படைகளை நகர்த்த சொல்லி கட்டளையிட்டு இருக்க சென்னியோட முடிவை நினைச்சு அங்கிருந்து எல்லாரும் புரியாம முழிச்சாங்க. இளம்பெருசன்னி, அம்மா சென்னி யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கானா அப்படின்னு கேட்டாரு. ஆமாமாமா, அவர் ஒரு நாளும் யோசிக்காம எந்த முடிவையும் எடுக்கிறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னா. அப்ப மலையமா நோரி எதுக்கும் நிமித்தகங்களை வர வச்சு கணிப்பு கேட்போம், அப்புறமா முடிவெடுக்கலாம், அவங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, என்ன நடக்க போகுது இப்ப என்ன நடக்குது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்னாரு.
அப்போ கொல்லிமலைக்காரி, இந்த நிலைமையில கணியர்களை கூட்டிட்டு வர்றது தேவையா? என்ன முடிவு எடுத்தாலும் பேசி முடிவெடுக்கலாமே அப்படின்னாரு. அங்க கொஞ்ச நேரம் ஒரே சலசலப்பா இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இத பத்தி பேசிக்கிட்டாங்க. அப்புறம் மலைமான் காரி சொன்னதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ போர் மொழியில உட்காந்துட்டே கட்டளை போடுறாரு சென்னி. இந்த நிலைமையில ஜோசிய சொல்றது வேறையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சென்னி சொல்றதை கேட்பீங்களா, இல்ல ஜோசிய சொல்றதுதான்னு மோரியர்கள் காலில் போய் விழுவீங்களா அப்படின்னு கேட்டாரு அழிசி. அங்க ஒரே அமைதியா கொல்லுன்னு கிடந்தது. பாண்டியராவையை பார்த்து இளவரசர் காரணம் இல்லாம எந்த கட்டளையும் போட மாட்டாரு. மோரிய படை கரும்பெண்ணை நதிக்கரையில திரண்டிருக்க இளவரசர் எதுக்காக இந்த மாறுபட்ட முடிவு எடுத்திருக்காருன்னு காரணத்தை தெரிஞ்சுக்க இந்த அவைக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குறுக்க வந்த அழிசி, ஒருவேளை இளவரசர் தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்க வெள்ளை குதிரை படை மூவேந்தர் படையை மட்டும் வச்சுக்கிட்டு மோரியரை தோக்கடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கலாம் அப்படின்னார். கரும்பெண்ணி நதிய மூவேந்தர் படை ஒரு நாளும் தாண்டக்கூடாது, இதுவே விதி. விதியை மீறுறவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. எச்சரிக்கையை யார் மீறினாலும் தலை வெட்டப்படும் அப்படின்னு சொன்னாரு சேரமன்னர். அப்போ இளம்பெரு சென்னி, சென்னி இந்த அவைக்கு வந்திருந்தா இவ்வளோ வீணான குழப்பம் நடந்திருக்காது, அத்தனைக்கும் விளக்கம் கிடைச்சிருக்கும். அவன் அங்கே என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? மூவேந்தர்களும் வேளியர்களும் பேசுற இந்த கூட்டத்துக்கு கூட வராம அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு இளவரசி எழினியை பார்த்து கேட்டாரு. எழினி அமைதியா நின்றுட்டு இருந்தா. அம்மா எழினி, உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படின்னாரு சென்னி மன்னர். அவருன்னு அவ எதுவும் சொல்ல முடியாம தயங்குனா. தயக்கம் எதுக்கு, என்ன பயம் உனக்கு, என்னன்னாலும் சொல்லு அப்படின்னாரு. ரெண்டு விரலி குடும்பம் வடக்க போயிட்டு திரும்பி வந்திருந்தாங்க. அவங்க அற்புதமா வீரக்கூத்து கற்றவங்க. இளவரசர் விரலியோட நாட்டியத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா. அதுக்கு மேல அவையில இருந்தவங்க எந்த கேள்வியும் கேட்கல. மூவேந்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் பாண்டியர் அந்த அவை திரும்பவும் இதே இடத்துல கூடட்டும், ஜோசியனை கூட்டிட்டு வாங்க, அவர் சொன்னப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கலாம், எல்லாரும் ஓய்வெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னவர் எழுனியை பார்த்து, நாளைக்கு கண்டிப்பா சென்னி கூட்டத்துக்கு வரணும்னு நான் ஆணையிட்டதா சொல்லுன்னு சொல்லிட்டு நாற்காலியிலிருந்து எந்திரிச்சாரு. எல்லாரும் எந்திரிச்சு போனாங்க. அவை கலையறத்துக்குள்ள கிளம்புன அழுந்தூர் இளவரசி எழுனியும் அழுசியும் குதிரையில ஏறி கரும்பணி நதியை பார்த்து வேகமா போனாங்க. சரி, இங்க நடந்த கதையை பார்த்தாச்சு, மோரியர்கள் கதை என்னன்னு பார்க்கலாம். எரியொளி வீரனுக்கு எதிர்கரையில முகாம் போட்டிருந்த மோரிய பெரும்படை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம அங்கிருந்து கிளம்பி இருந்ததால கூடாரங்களை பிரிக்கவும் அதை புது இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கவுமே வீரங்களுக்கு நேரம் சரியா இருந்தது. ஈட்டி, வாள், வேல், கோடாரி, வில், அம்பு இதெல்லாம் மொத்தமா கட்டி கொண்டு வந்து சேர்த்திருந்தாங்க. இளவரசர்களும் படைத்தலைவர்களும் தூங்குறதுக்கு மட்டும் கூடாரத்தை அமைச்சு அதை சுத்தியும் மோரிய படை வீரர்களும் எல்லைப்புற காவல் வீரங்க எல்லாரும் திறந்த வெளியில கடுமையான குளிர்ல கடந்தாங்க. பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு மூட்டத்தோட துணையோட குளிரை பொருட்படுத்தாம சில பேர் அந்த விடிய காலையிலையும் கனவு உலகத்துக்குள்ள சஞ்சரிச்சிட்டு இருந்தாங்க. ஷிஃப்ட் ஆயிருந்ததால கொண்டு வந்திருந்த குதிரைங்களும் யானைங்களும் தடுப்பு வச்சு ஒரே இடத்துல அடைக்கப்பட்டிருந்தது. மகேந்திர மோரியனோட பட்டத்து யானை மட்டும் தனி கொட்டகையில அடைச்சு வைக்கப்பட்டிருந்தது. அது மாதிரியே இளவரசர்களும் படைத்தலைவர்களோட குதிரைகளும் பக்கத்திலேயே கட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. படை வீரர்கள் தூக்கிட்டு வந்திருந்த ஆயுதங்கள் அத்தனையும் வாழனார்லையும் தென்னங்கைத்திலையும் கட்டி மொத்தமா ஒரே இடத்துல வச்சிருந்தாங்க. வில்லுங்க ஒரு பக்கமும் அம்புங்க ஒரு பக்கமும் கிடந்தது. அதுல தூக்கிட்டு வர்றதுக்கு வசதியா வில்லெல்லாம் நாணயச்சம் பண்ணாம பாக்கி இருந்தது. கட்டி வச்சிருந்த ஆயுதங்கள் மேல வீரர்கள் பல பேர் தலை வச்சு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. மோரிய பாசறை பாதுகாப்பு இல்லாம இருந்தது. வீரங்க அமைக்கிற பாசறை ஓய்வெடுக்க மட்டும் இல்லாம எப்போ வேணும்னாலும் உடனே போருக்கு கிளம்பி போறதுக்கு தயாரா இருக்க மாதிரி பாசறை அமைப்பாங்க. போர்ல எப்படி அணிவகுக்க போறாங்களோ அப்படியேதான் பாசறையும் இருக்கும். அங்கங்க பாசறையில எரிஞ்சிட்டு இருக்க தீப்பந்தங்களை வச்சுதான் தங்கி இருக்க படை வீரர்களோட அணிவகுப்பையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வில்லு, வாழு, யானை படை வீரங்க தனித்தனியா தாக்குதல் வியூகத்துக்கு உட்பட்டு பாசறை அமைச்சிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு மோரிய வீரர்கள் கோயில் திருவிழாவுக்கு கூத்து பார்க்க போற மக்கள் கூத்து முடிஞ்சதும் விடிய காலையில தூங்குறது மாதிரியே எப்பவும் கூட வச்சிருக்க வாள்களோட ஈட்டிகளோட தூங்கிட்டு இருந்தாங்க. பல பேர் அது கூட இல்லாம குளிருக்கு எதமா நெருப்புல காஞ்சிட்டு பொண்டாட்டி நெனப்புல இருந்தாங்க. தென்னாட்டு வீரங்க கரும்பெண்ணி நதியை தாண்ட மாட்டாங்கன்னு ஒரு அதீத நம்பிக்கையில மோரியர்கள் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காம ஒன்னு ரெண்டு தற்காலிக கண்காணிப்பு கோபுரம் மட்டும்தான் மூங்கிலால கட்டி வச்சிருந்தாங்க. ஒன்னு ரெண்டு பேரை தவிர அது மேல இருந்த வீரர்களும் தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தாங்க. முழிச்சுட்டு இருந்தவங்க பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த தீப்பந்த வெளிச்சத்தை மட்டுமே துணையா வச்சுட்டு கூட எடுத்துட்டு வந்திருந்த ஆட்டுத்தோல் போர்வையை போத்திட்டு அந்த காலையிலையும் கொட்டாவி விட்டுட்டு
கடமைக்கு முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போதான் பொழுது விடிய ஆரம்பிச்சிருந்தது. ரொம்ப தூரத்தில் கிழக்கு வானத்தில் மட்டும் கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அதிகாலை பனியாக இருந்தது. வாயை திறந்து மூச்சு விட்டாலே வெள்ளை புகை வாயிலேருந்து வட்ட வட்டமாக போச்சு. அவங்க உட்காந்துருந்த கூடாரத்தோட தரைப்பகுதியை கூட தீப்பந்தத்தோட துணை இல்லாமல் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பனி படர்ந்துருந்துச்சு. பொழுது முழுசாக இன்னும் விடிஞ்சிருக்கல. கரும்பண்ணி நதி பாயிற சலசலப்பை விட வீரங்க விட்ட கொரட்ட சத்தம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த கொரட்ட சத்தத்தை கேட்டுக்கிட்டே பறன் மேலே உட்காந்துருந்த மோரிய வீரன் ஒருத்தன் காவை காத்துட்டு இருந்தான். அதிகாலை குளிரில் விரைக்க ஆரம்பித்தவன் இடுப்பில் முடிஞ்சு வச்சிருந்த சுருட்டு ஒன்று நெருப்பு பந்தத்தில் காட்டி இழுத்துட்டு இருந்தான். சூடாக புகை உடம்புக்குள்ளே போனதும் அடுத்த செகண்ட் அவன் குளிர் ஓடி போச்சு. அப்போ அவனுக்கு அவன் பொண்டாட்டி ஞாபகம் வந்தது. அதை பாட்டாக பாடினான். பாட்டை அவன் முணுமுணுத்தப்பவே அவனுக்கு முன்னாடி சலசலப்போடு ஓடிட்டு இருந்த கரும்பண்ணி நதியில் பனி படர்ந்திருந்த புகை மூட்டத்துக்கு அந்த பக்கம் நெருப்பு பொறி ஒன்று தெரிஞ்சு மறைஞ்சது. அவன் பயந்து போய் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தவனே எழுப்பினான். பயம் வரணும்ல, வரலன்னு தானே ஆச்சரியம். பத்த வச்சுட்டியே பரட்ட ரைட்டு, இனி கோலாகலந்தான் அப்படின்னு தோணுதில்ல. என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாரும் நான் கதை எப்படி சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இன்னும் நான் நிறைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டுகள் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்கள் விரும்புகிற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காமல் வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.